சுற்றுனை வேதியன் சூதி வானவன் ஒற்றுனை தீர்ந்தடி பொருந்த கைதொளம் கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுனையாவது நமசிவாயவே. ஓம் திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக, நிறைவான நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்த்தால், இன்று அதிகாலை 12:12 வரை துவாதசி திதியும் அதனைத் தொடர்ந்து திரையோதசி திதியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று இரவு 8:30 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரமும் வருகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால், காலையிலே 9:25 தொடக்கம், 10:25 வரை இருப்பதுடன் மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம், 5:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் ராகு காலமானது 12:00 தொடக்கம், 1:30 வரை இருப்பதுடன் யமகண்டம் 7:30 தொடக்கம், 9:00 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் குறிப்பிடப்பட்டு இருப்பதனால், இவ்விரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பினை தரும். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைந்திருக்கும். எந்தொரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைந்ததாக அமைந்திருக்கும். ஜெயம் நிறைந்த நாள் என்று கூற முடியும். இன்றைய தினம் நீங்கள் விலாக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் நீண்ட தூர பிரயாணங்களை சற்று குறைத்து கொள்வது சிறப்பானதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உடல் உபாதைகள் சற்று தோற்றக்கூடும். அமைதியாக இருப்பது சிறப்பை தரும். தேவையற்ற விடயங்களில் தலையீடு செய்து கொள்வதையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நன்மையானதாக அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் பார்க்கப்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே வெளியில் சொல்ல முடியாத சில வேதனைகளை ஏற்படக்கூடும். இன்றைய தினம் நீங்களும் நிதானமாக இருப்பதும் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவதும் உங்களுக்கு அமைதியையும் சிறப்பானதாகவும் அமையும். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி, முன்னதாகவே கூறிவிட்டேன். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில ஒரு வருத்த நிலை தோன்றக்கூடும். சில விடயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்புகள் சற்று கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு மன வருத்தம் என்று கூறக்கூடிய அளவிலே ஒரு நிலை ஏற்படக்கூடும். ஆனாலும் இன்றைய பொழுதை நீங்கள் நிதானமாக அமைதியாக கழிப்பதுடன் சிவனையும் அம்பாளையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது நல்லது. அவ்வாறு செய்கின்ற பொழுது இன்றைய பொழுது உங்களுக்கான பொழுதாக
சிறப்பான பொழுதாக மாற்றம் பெறும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில எதிர்பார்க்காத செலவினங்கள் ஏற்படக்கூடும். அதிகரித்த செலவினங்கள் ஏற்படக்கூடும். இவற்றினை நீங்கள் நிதானமாக சிந்தித்து உங்கள் செயற்பாட்டின் மூலம் தவிர்த்து கொள்வதோ அல்லது அதனை எதிர்கொள்வதோ உங்கள் கைகளிலே இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை செய்ய வேண்டியது பிரதானமானதாக இருக்கின்றது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற பயம் என்பன தோற்றம் பெறக்கூடும். இன்றைய பொழுதை நீங்கள் அமைதியாக நகர்த்துவதும் சிறப்பானதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற கவலைகள் ஏற்படக்கூடும், தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படக்கூடும். இவற்றினை நீங்கள் தவிர்த்து கொள்வதும் அதனை சற்று விலக்கி வைப்பதும் உங்கள் கைகளிலே இருக்கின்றது. இருப்பினும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பதுதான் சிறந்ததாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகரித்த வரவு ஏற்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில விடயங்களிலே தாமதங்கள் ஏற்படக்கூடும். இதுவரை செயற்பாட்டு நிலையிலே இருந்திருக்கக்கூடிய விடயங்களிலே சில தாமதங்கள் ஏற்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் தெளிவான நாளாகவும் இன்று காணப்படுகின்றது. மனதிலே தெளிந்த சிந்தனையுடன் அர்ப்பணிப்புடனும் இன்றைய பொழுதில் நீங்கள் பலவிதமான வேலை திட்டங்களை முன்னகர்த்துவீர்கள். சில பல விடயங்களை ஆரம்பிப்பீர்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பொருளையோ நினையோ தரும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடேறுகின்ற நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து வேண்டி பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.